அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பணிகளில் காவல்துறை முக்கிய இடத்தை வகிக்கிறது. குறைந்த விடுமுறை, அதிகமான வேலைபளு உள்ளிட்ட காரணங்கள் காவலர்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இது போன்ற கடினமான சூழல்களை மறந்து சர்வதேச மகளிர் தினத்தை மதுரையில் பெண் காவலர்கள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மதுரையில் மகளிர் தினத்தை ஒட்டி பெண் காவலர்களுக்கு ஒரு நாள் மட்டும் எந்த பாதுகாப்பு பணியும் வழங்கப்படவில்லை. மகளிர் தினத்தில் பெண் காவலர்களுக்கு ஓய்வளிக்கப்பட்டதால் அன்றைய தினத்தை தங்களுடைய பெண் குழந்தைகளுடன் ஆடி பாடி உற்சாகமாக கொண்டாடினர். எந்த உமன் அச்சீவர் அப்படிங்கிறத விட எல்லா உமனும் அச்சீவர் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்லணும். ஸோ உமன்ஸ் இல்லாத உமன்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ்னால் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நாடு வரைக்கும் சரி, ஒரு உமன் இல்லாத ஒரு இடமோ ஒரு ஒரு பிரச்சனையோ சால்வ் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாதுன்றது தான் என்னோடது. ஸோ இப்போது காவல்துறையிலேருந்து இன்றைக்கி ஒரு நாள் உமன்ஸ் டேக்காக எல்லாருக்குமே எங்கள் கமிஷனருக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு எங்களோட ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு குற்றம் போக்குவரத்து எல்லாத்தையுமே வந்து மென் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒயிலாட்டம், பரதநாட்டியம், ஆடல் பாடல் என மகளிர் தினம் களை கட்டியது. இது பெண் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை குறைத்து சுதந்திர உணர்வை ஏற்படுத்தியதாக பெண் காவலர்கள் தெரிவித்தனர். பெண் என்பவள் ஒரு ஆதிக்கம் கொண்டவள். பொறுமை, அன்பு, பாசம், விட்டும் கொடுக்கும் மனப்பான்மை, அனைத்து குணங்களையும் கொண்டவள் பெண். தாய்மை உள்ளம் படுத்த அந்த பெண்ணை வந்து நம்ம மகளிர் தினமாக ஒரு அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ரொம்ப சிறப்பாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே இதை சிறப்பை எடுத்து பண்ணுறாங்க. மதுரை மாநகரில் ஆண் காவலர்கள் தங்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்திக் கொண்டு பெண் காவலர்களுக்கு மகளிர் தினத்தில் ஓய்வளித்து தங்களது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் மண்டல செய்தியாளர் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ்.